வணக்கம். விவசாய போராட்டத்தின் 44வது நாள், 8வது முறையாக நடந்த இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையும் எந்த விதமான முடிவிற்கும் வரவில்லை. நம் நாட்டு அரசாங்கம் கூறியபடி இந்த 3 வேளாண் சட்டத்தை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் பெறமாட்டோம். இதில் ஏதாவது மாற்றங்கள் தேவை என்றால், விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நாங்கள் மாற்ற தயாராக இருக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளையும் நம் நாட்டு விவசாயிகள் கடந்த 44 நாட்களாக நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக வைத்து தான் வருகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே புட்டு புட்டு நம் நாட்டு அரசாங்கத்திற்கு முன் நம் நாட்டு விவசாயிகள் வைத்து தான் வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் அவர்கள் கூறிய அதே வார்த்தையை தான் மீண்டும் ஒருமுறை கூறி வருகிறார்கள். அதாவது, இந்த 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்வதை விட வேற எதை வேணாலும் கேளுங்கள், நாங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இந்த வேளாண் சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறமாட்டோம் என்று. இன்னொருபுறம் நம் நாட்டு விவசாயிகள் உறுதியுடன் கூறிவிட்டார்கள், உயிரே போனால் கூட எங்களுடைய போராட்டத்தை முடித்து கொள்ள நாங்கள் தயாராக இல்லை என்று. நேற்று நம் நாட்டு விவசாயிகள் காட்டிய அந்த சிறிய ட்ரெய்லரை பார்த்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவர்களை எடை போட்டுவிட்டது. இந்த விவசாயிகளிடம் இதே போன்ற டயத்தை பை பண்ணிய வந்தால், இவர்களுடைய நேரத்தை வீணாக்கிய வந்தால் இவர்கள் சோர்ந்து போவார்கள், தன்னுடைய போராட்டத்திலிருந்து திரும்ப போய்விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதி 15 ஜனவரி 2020. நேற்று நம் நாட்டு விவசாயிகள் காட்டின அந்த சிறிய ட்ரெய்லருக்கான கணக்கையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 3500க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள், 40-50,000 விவசாயிகள், அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக 4500க்கும் மேற்பட்ட போலீசார்கள், 200க்கும் மேற்பட்ட மீடியா வண்டிகள், அதற்கும் மேலே அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் மற்ற ஊழியர்கள் 700. இந்த அனைத்து பட்டியலையுமே அங்கே உள்ள சீக்ரெட் ஏஜென்சிகள், அங்கே உள்ள இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு இந்த அனைத்து டேட்டாவையுமே வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு மேலே டெல்லியை சுற்றி 4 பார்டர்கள் இருக்கிறது. இந்த 4 இடத்துலையுமே நம் நாட்டு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சிங்கு பார்டர், காஜிப்பூர் பார்டர், டிக்ரி பார்டர், ஷாஜஹாப்பூர் பார்டர். சிங்கு பார்டர்லேருந்து டிக்ரி பார்டர் அந்த டிஸ்டன்ஸ் 37 கிலோமீட்டர், டிக்ரி பார்டர்லேருந்து ஷாஜஹாப்பூர் பார்டருக்கு 51 கிலோமீட்டர், அதே காஜிப்பூர்லேருந்து பல்வல் போடுறதற்கு 62 கிலோமீட்டர். இந்த அனைத்து டேட்டாவையுமே அனலைஸ் பண்ணி நம் நாட்டு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை நம்பின நம் நாட்டு மத்திய அரசாங்கம், இவ்வளவுதான் இவர்களுடைய ஸ்ட்ரென்த்து, இவர்களை சாதாரணமாக உடைத்து விடலாம் என்று நம்பியிருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். ஆனால் இதே விவசாயிகள் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 100,000 டிராக்டர்களை 26 ஜனவரி 2021 நடக்க இருக்கிற அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் நாங்கள் ஓட்ட இருக்கிறோம் என்று. தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 டிராக்டர்கள் போகும்படி ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அதே போன்று ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற பல இடங்களிலிருந்து நம் நாட்டு விவசாயிகளுடைய கூட்டம் கிளம்ப தொடங்கிவிட்டது. இதே பயத்தில்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நேற்று ஒரு விவசாயியை, ஒரு டிராக்டரை எப்படி மிரட்டி நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த காட்சியுமே பார்த்து விடுங்கள். இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தின் பிஜேபி அரசாங்கத்தின் போலீசார்கள் நம் நாட்டு விவசாயிகளை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தடுத்து வருகிறார்கள். இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிடணும் என்று அவர்களை மிரட்டும் காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள். உத்தரப்பிரதேசத்தின் புலந்த்ஷஹரில் நடந்த இந்த சம்பவம், டெல்லியில் நடக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள போய்கொண்டிருக்கும் இந்த விவசாயியை தடுத்து நிறுத்தி எப்படி மிரட்டி வருகிறார்கள் என்று நீங்களே இன்னைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சரான தோமர் அவர்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்தித்ததற்கு பின் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார்.
அவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு பின் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இன்னொரு புறம் விவசாயிகளுடைய தலைவரான பல்பீர் சிங் ரஜ்வால் அவர்கள் கூறியபடி, இந்த மூன்று வேளாண் சட்டத்தை நீக்காதவரை நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராகவில்லை. நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு கிடைத்த அந்த அதிகாரங்களை, அந்த உரிமைகளை பறித்து தன்னுடைய இந்த சட்டங்களை திணிக்க பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் நம் நாட்டு மாநில அரசாங்கத்துடைய அந்த உரிமைகளையும் பறித்து விட்டது. ஒவ்வொரு மாநிலங்கள் தான் இந்த வேளாண் துறைக்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும், அதற்கான முடிவுகளும் அவர்கள் தான் எடுக்க வேண்டும். ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூறியபடி மாநிலங்கள் கையில் எந்த விதமான சட்டத்தையும் கொடுக்க முடியாது, அனைத்து சட்டங்களையுமே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மட்டும்தான் போடும் என்று உறுதியுடன் கூறிவிட்டார்கள் இந்த நபர்கள். யாருக்கான இந்த சட்டம்? நம் நாட்டு விவசாயிகளுக்கான இந்த சட்டமா, அல்ல ஒரு சில கார்ப்பரேட்கான இந்த சட்டமா? எதற்காக நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பொடிவாதத்தில் நிற்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த 44 நாட்களாக ஒவ்வொரு விஷயத்தையுமே புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள். எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இதை பற்றின தவறான விஷயங்களை எடுத்து காட்டியே வருகிறோம். கடந்த 44 நாட்களாக ஒரு நாள் கூட தவறாமல் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு எடுத்துக்காட்டி தான் வருகிறோம். நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூறும்படி, இந்த மூன்று வேளாண் சட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய முடியாது, ஆனால் இந்த சட்டங்களில் ஏதோ ஒரு மாற்றங்கள் தேவை என்றால் அதை எடுத்து வாருங்கள், அதை செய்து விடுகிறோம் என்று இந்த சட்டத்தில் உள்ள எத்தனையோ தவறுகளை ஒவ்வொன்றாக காட்டி தான் வருகிறோம். அது கூட நம் நாட்டு அரசாங்கத்திற்கு புரியவில்லை என்றால், நம் நாட்டு விவசாயிகள் பக்கம் பக்கமாக நம் நாட்டு அரசாங்கத்திற்கு கோரிக்கை முறையாக எழுதிதான் வருகிறார்கள். இதற்கும் மேலே நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன மாற்ற வேண்டும் என்று தெரியவில்லை என்றால், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் யாருக்காக பணிபுரிகிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அரசாங்கம் புரிஞ்சு கொண்டு கூட புரியாமல் நடித்து தான் வருகிறது. நம் நாட்டிற்கு உணவளித்து வரும் இந்த விவசாயியுடன் எப்படி இந்த போலீஸ் அதிகாரி பேசியிருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள். நீ வாழ்ந்து வரும் வீட்டை கூட பறித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார் இந்த போலீஸ் அதிகாரி. இந்த அதிகாரம் யார் கொடுத்த அதிகாரம்? இந்த மூன்று வேளாண் சட்டத்தில் உள்ள பல தவறான விஷயங்களை எடுத்து காட்டியிருந்தோம். எப்படி நம் நாட்டு விவசாயிகள் இந்த மூன்று வேளாண் சட்டம் உள்ளே வந்துவிட்டால் பாதிக்க இருக்கிறார்கள் என்று, எப்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை திணித்து நம் நாட்டு விவசாயிகளை ஒரு கூலியாக மாற்ற துடிக்கிறது என்று அனைத்து விஷயத்தையுமே ஒரு சில எபிசோட்களுக்கு முன்னாடி, ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் காட்டியிருந்தேன். அந்த பதிவை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். விவசாயிகள் எடுத்து வைத்த அந்த முதல் பிரச்சனை கான்ட்ராக்ட் ஃபார்மிங். அதாவது விவசாயியிடம் இருக்கும் அந்த அனைத்து உரிமைகளுமே ஒரு கம்பெனியிடம், அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக முன் வந்த இந்த கம்பெனியிடம் போய்விடும். இந்த கம்பெனி விவசாயியுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு அட்வான்ஸ் முறையில் பணத்தை கொடுப்பார்கள். அந்த பணத்தை கொடுத்துவிட்டு அவர்களுடைய நிலத்திலேயே அவரை ஒரு கூலி தொழிலாளியாக மாற்றி விடுவார்கள். அந்த கம்பெனி கொடுக்கும் விதையை தான் அவர்கள் போட வேண்டும். அவர்கள் கூறும்படி தான் அந்த விவசாயி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறும்படி தான் அந்த இடத்தில், அந்த நிலத்தில் விவசாயமும் நடக்க வேண்டும். அப்படி அந்த வருட கடைசியில் வெள்ளாமைக்கு பின் அந்த கம்பெனி இந்த விவசாயியுடைய வெள்ளாமையை வாங்க மறுத்துவிட்டால், அவர்கள் கான்ட்ராக்டில் கூறியபடி அந்த விலைக்கு அந்த பொருட்களை வாங்க மறுத்துவிட்டால், இந்த விவசாயியால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த கம்பெனி மீது எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கப்படாது. அப்படி எடுக்கப்பட்டால் அந்த லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் படி மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டை எடுக்க முடியும். அல்ல என்றால் எந்த விதத்திலையுமே அந்த வியாபாரி, அந்த கார்ப்பரேட் மீது நம் நாட்டு விவசாயியால் எந்த விதமான வழக்கையும் போட முடியாது. இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் எதிர்த்து வருகிறார்கள். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமும் இருக்கிறது. நம் நாட்டிலே நடந்த இந்த சம்பவம் மகாராஷ்டிரா புனேக்கு அருகே இருக்கும் இந்த கிராமங்கள். ஒரு வைன் கம்பெனி அங்கே வந்திருக்கிறது. அந்த வைன் கம்பெனி அக்கம் பக்கத்தில் இருக்கும் விவசாயிகளை நாடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கான அந்த ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்காக திராட்சையை உற்பத்தி செய்யுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதிக லாபத்தை கொடுக்குறோம் என்று அந்த ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள். நம் நாட்டு ஏழை அப்பாவி விவசாயிகளும் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி தான் செய்து வந்த விவசாயத்தை விட்டுவிட்டு இவர்களுக்காக திராட்சை தோட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். ஒன்றுக்கு பின் இன்னொன்று, ஒட்டுமொத்த ஏரியாவில் இருந்த அனைத்து விவசாயிகளுமே
ஒரு காலகட்டத்தில் இதே திராட்சை தோட்ட வியாபாரத்தில் இறங்கிவிட்டார்கள். நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது. 4 வருடத்தருதி நல்ல லாபம் கொடுத்த இந்த வைன் கம்பெனி திடீர் என்று இந்த திராட்சைகளால் எங்களுக்கு லாபத்தை பார்க்க முடியவில்லை என்ற அந்த அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருடம் உங்களிடமிருந்து இந்த திராட்சைகளை வாங்கி விடுகிறோம், ஆனால் அடுத்த வருடம் நாங்கள் கொடுக்கும் விதையை தான் இங்கே விதைத்து திராட்சையை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. அந்த வார்த்தையும் நம்பி நம் நாட்டு விவசாயிகள் அவர்கள் கொடுத்த அந்த விதையை போட்டு திராட்சையை உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் அந்த திராட்சைக்கான விலையை பாதி விலைக்கு கேட்டிருக்கிறார்கள் இந்த கார்ப்பரேட் நிறுவனம், இந்த வைன் தயாரிக்கும் கம்பெனி. இது கட்டுப்படியாகாது, எங்களால் இந்த விலைக்கு திராட்சையை கொடுக்க முடியாது என்று கூறிய போது எங்களுக்கு தேவையில்லை என்று விரட்டிவிட்டார்கள். அந்த திராட்சையை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போகிற போது யாருமே வாங்கவில்லை. வாயில் கூட வைக்க முடியாத திராட்சை ரகமாக இருந்திருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகளால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அதே கம்பெனிக்கு பாதி விலைக்கு விற்றிருக்கிறார்கள் இந்த நபர்கள். அது மட்டும் பத்தாது என்று லேஸ் கம்பெனி, சிப்ஸ் தயாரிக்கும் கம்பெனி, இந்த வகையான உருளைக்கிழங்கு எங்களுடைய உருளைக்கிழங்கு, இதை நாங்கள் பேட்டன்ட் செய்திருக்கிறோம், நீங்கள் எப்படி இந்த உருளைக்கிழங்கை விளைத்தீர்கள் என்று விவசாயிகள் மீது 100 கோடி ரூபாய்க்கான டெஃபமேஷன் கேஸை போட்டிருக்கிறார்கள். அதுவும் இதே நாட்டில் நடந்திருக்கிறது. நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கால் எந்த அளவில் நம் நாட்டு விவசாயிகள் சிக்கப்போகிறார்கள் என்று, நம் நாட்டு விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட இருக்கிறது என்று தெரியவில்லையா? இந்த 3 சட்டங்களில் மிக முக்கியமான பிரச்சனை இதுவாக தான் இருக்கிறது. இதை பற்றி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பேச தயாராகவில்லை. விவசாயிகளுடைய இன்னொரு பிரச்சனை, விவசாயிகளுடைய அந்த அதிகாரம், அந்த உரிமையை இந்த பிராண்டட் கம்பெனிகளுக்கும் நம் நாட்டு அரசாங்கம் வழங்கிவிட்டது. அதாவது இந்த பேக்கேஜிங் பண்ணி ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் இந்த நபர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரே உரிமையாம். எண்ணெய் விற்கிற கம்பெனி, மாவு விற்கிற கம்பெனி, பாக்கெட் போட்டு அரிசிகளை விற்கும் கம்பெனி, எத்தனையோ மடங்கு அதிக லாபத்தை பார்த்து வரும் இந்த கம்பெனிகளுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள். உதாரணத்திற்கு ரிலையன்ஸ், வால்மார்ட், பிக் பஜார், ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற நபர்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் ஒரே விதமான சமமான சட்டங்கள். இவர்களையும் விவசாயி என்று கருதி வருகிறது இந்த 3 வேளாண் சட்டங்களும். விவசாயி தன்னோட உழைப்பை கொட்டி இந்த விவசாயத்தை செய்து வருகிறார். அவருடைய உழைப்புக்கான பணத்தை கூட பார்க்க முடியாமல் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடிமாட்டு விலைக்கு அவர்களுடைய உற்பத்தியை வாங்கி தன்னுடைய மிகப்பெரிய ஷோரூம்களில், தன்னுடைய மிகப்பெரிய செயின் நெட்வொர்க்குகளில் விற்று வருகிறார்கள் எத்தனையோ மடங்கு லாபத்திற்காக. அந்த நபர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள். விவசாயியும் கார்ப்பரேட்டும் சமமா என்கிற அந்த கேள்விக்கு பதில் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை. இது மட்டுமல்லாமல் ஃப்ரோசன் ஃபுட் கோல்டு ஸ்டோரேஜ் கூட இதே விவசாயிகளுக்கு சமமாக வந்துவிட்டதாம். அதாவது ஒரு கார்ப்பரேட்டால் கொண்டு வரப்படும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் விவசாயிகள் தான் கொண்டு வருகிறார்கள் என்று இந்த அரசாங்கத்தின் புதிய சட்டம் எடுத்து காட்டுகிறது. ஒரு கார்ப்பரேட் கோல்டு ஸ்டோரேஜ், ஃப்ரோசன் ஸ்டோரேஜை கொண்டு வந்து ஒரு பொருட்களை, ஒரு உற்பத்தியை வாங்கி எத்தனையோ வருடத்தருதி, எத்தனையோ மாதங்கள் அருதி ஃப்ரெஷ்ஷாகவே வைத்திருக்க முடியும். அதை விலை உயரும் போது சந்தையில் கொண்டு போய் அதிக லாபத்திற்கு விற்று லாபத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒரு விவசாயியால் அதை பார்க்க முடியுமா என்கிறதான் கேள்வி. ஒரு விவசாயியால் இந்த கோல்டு ஸ்டோரேஜ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியுமா என்கிறதான் கேள்வி. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தால் எதை சாதிக்க முடியுமோ அந்த விஷயத்தை ஒரு விவசாயியால் சாதிக்க முடியுமா என்கிறதான் கேள்வி. இந்த விவசாயியும் கார்ப்பரேட்டையும் எப்படி ஒன்று என்று கருதிவிட்டீர்கள் நீங்கள்? இந்த புதிய சட்டத்தில் இதுதான் இருக்கிறது. அதாவது கார்ப்பரேட் ரீட்டெயில் செக்டரில் வேலை பார்த்து வரும் அந்த கார்ப்பரேட்டிற்கும் விவசாயிக்கும், உழைத்து வரும் இந்த விவசாயிக்கும் அனைத்து சட்டங்களுமே சமம் என்று. இந்த சட்டத்தில் இருக்கும் மிக முக்கியமான பிரச்சனை, நம் நாட்டு விவசாயியால் எந்த விதமான நீதிமன்றத்திற்கும் போக முடியாது, புகாரை கொடுக்க முடியாது. அதாவது ஒரு கார்ப்பரேட், ஒரு வியாபாரி நம் நாட்டு விவசாயியை ஏமாத்தி விட்டால், அவர்களுக்கு சேரக்கூடிய அந்த பணத்தை கொடுக்காமல் அவரை ஏமாத்தி விட்டால் இவர்களால் நீதிமன்றத்திற்கு போக முடியாது. அங்கே உள்ள எஸ்டிஎம் அல்ல டெபுட்டி கலெக்டரிடம் தான் போய் தன்னுடைய புகாரை கொடுக்க முடியும். அங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்கிறது. இந்த விவசாயி இருக்கும் அந்த மாநிலம், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் எஸ்டிஎம் அல்ல டெபுட்டி கலெக்டரிடம் போய் புகாரை கொடுக்க முடியாது. அந்த வியாபாரி எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அந்த வியாபாரி
எந்த ஸ்டேட்டில் எந்த மாநிலத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள எஸ்டிஎம் அந்த இடத்தில் உள்ள டெபுட்டி கலெக்டரிடம் போய் தான் இந்த புகாரை கொடுக்க முடியும். உதாரணத்திற்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிடம் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த விவசாயி வியாபாரம் செய்தால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தமிழகத்தை சார்ந்த விவசாயிக்கு பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டால் தமிழகத்தில் இருக்கும் எஸ்டிஎம் அல்ல கலெக்டரிடம் போய் புகாரை கொடுக்க முடியாது. தமிழகத்திலிருந்து மும்பை சென்று மும்பையில் உள்ள எஸ்டிஎம் அல்ல கலெக்டரை பார்த்து தான் தன்னுடைய புகாரை கொடுக்க முடியும். ஒரு விவசாயியால் ஒரு சாதாரண விவசாயியால் இந்த வேலையை பார்க்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த விவசாயியால் எந்த விதமான நீதிமன்றத்திற்கும் போய் தன்னுடைய புகாரை கொடுக்க முடியாத நிலைமையை இந்த புதிய சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த புதிய வேளாண் சட்டத்தில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. நான்காவது பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே இருந்த சட்டப்படி விளைந்த பொருட்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு வியாபாரி ஒரு கார்ப்பரேட்டால் வாங்கி ஸ்டோர் செய்ய முடியும். அதற்கு மேல் உங்களால் செய்ய முடியாது என்ற அந்த சட்டம் கூறி வந்தது. இந்த புதிய சட்டம் அந்த கிளாஸை நீக்கிவிட்டது. ஒரு கார்ப்பரேட்டால் எவ்வளோ வேணாலும் வாங்கி சேர்க்க முடியும். ஒரு கார்ப்பரேட்டால் எத்தனை நாளைக்கு வேணாலும் தன்னுடைய கோல்ட் ஸ்டோரேஜ்களில் பதுக்க முடியும். எந்த விதமான நடவடிக்கையும் யாருமே எடுக்க முடியாது. இந்த புதிய சட்டம் இல்லீகலாக இருந்த அந்த பதுக்கும் தொழிலை லீகலைஸ் ஆக்கிவிட்டது. அதாவது இந்த கார்ப்பரேட் கையில் அவர்கள் செய்த திருட்டை நல்லது என்று கூறிவிட்டது இந்த புதிய சட்டம். அதற்காகவும் நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். இதற்காக தான் அடானி நிறுவனம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சைலோஸ்களை கட்டி வருகிறார்கள். ஒரு சிஸ்டமேட்டிக் முறையாக ஒரு ப்ரீ பிளானிங் முறையாக இந்த சைலோஸ்களை கட்டி வருகிறது அடானி நிறுவனம் மற்றும் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த விளைந்த பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி பதுக்கி வைத்து அதிக லாபத்தை பார்க்கிறதற்காக. இதையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய நன்மைக்காகது என்று தான் கூறி வருகிறார்கள். ஒரு விவசாயியால் இவ்வளோ பெரிய சைலோஸ்களை கட்ட முடியுமா என்ற அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியுமா? இந்த சைலோஸ்களில் பதுக்கப்பட்டு வரும் அனைத்து பொருட்களுமே இதே நபர்கள் அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் எக்ஸ்போர்ட் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லாபத்தை பார்த்து வருவார்கள். இந்த லாபம் ஒரு விவசாயியிடம் போகாது. எந்த விவசாயியால் இது போன்ற சைலோஸ்களை கட்ட முடியும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த அளவில் பொருட்களை வாங்கி பதுக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த சைலோஸ்களால் நம் நாட்டு விவசாயிகளுடைய நன்மை இருக்கிறது, இந்த சைலோஸ்கள் நம் நாட்டு விவசாயிகளுக்கானது தான் என்று கூறி வருகிறார்கள். இந்த சைலோஸ்களால் கார்ப்பரேட்டுகளில் நம் நாட்டு விவசாயிகளுக்காக தான் லாபம் வர இருக்கிறது என்ற அந்த பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இதே புதிய சட்டத்தில் இருக்கும் இன்னொரு பிரச்சனை, ஏபிஎம்சி மண்டிகளை நீக்க மாட்டோம் ஆனால் அதே ஏபிஎம்சி மண்டிக்கு ஈடாக பிரைவேட் மண்டிகளை உள்ளே கொண்டு வர இருக்கிறோம் என்று. இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் எதிர்த்து வருகிறார்கள். ஏபிஎம்சி மீது இரண்டு வகையான டாக்ஸை வசூலித்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். மண்டிக்கான ஒரு டாக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட்கான ஒரு டாக்ஸ். ஆனால் அதே வரிகளை பிரைவேட் மண்டிகள் மீது போட மறுத்து வருகிறது இந்த புதிய சட்டம். அதாவது பிரைவேட் நிறுவனங்கள் கொண்டு வரும் அந்த மண்டிகளில் எந்த விதமான டாக்ஸும் அல்ல, ஆனால் அரசுக்கு சொந்தமான இந்த மண்டிகளில் அனைத்து டாக்ஸுகளும் இருக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய பொருட்களுக்கு எங்கே அதிக லாபம் கிடைக்கிறதோ அங்கே தான் போவார். எங்கே டாக்ஸ் வசூலிக்கப்படவில்லையோ அங்கே தான் அவருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதாவது பிரைவேட் மண்டிகளில் ஒரு சில வருடங்களுக்கு பின் இதே ஏபிஎம்சி மண்டியை நீக்கி விடுவார்கள், மூடி விடுவார்கள். அதற்கு பின் அதே பிரைவேட் மண்டிகள் கையில் தான் அனைத்து மொனோபலியுமே போய் சேர்ந்துவிடும். அவர்கள் கூறுவது தான் விலை, அவர்கள் வைத்தது தான் சட்டம். நம் நாட்டு விவசாய கையில் எதுவுமே இருக்காது. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தி வரும் அந்த மண்டிகளில் எந்த விலைக்கு அவர்கள் எடுத்துக்கிறார்களோ அதற்காக தான் நம் நாட்டு விவசாயியால் விற்க முடியும். இதற்கான மிகச்சிறந்த உதாரணம் பீகாராக இருக்கிறது. பீகாரில் இருக்கும் நிதிஷ்குமாரோடைய அரசாங்கம் 2006 எம்எஸ்பி மற்றும் ஏபிஎம்சி மண்டிகளை பீகாரிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவர்கள் அன்னைக்கு கொடுத்த விவாதமும் இதுதான், பீகாரில் இருக்கும் இந்த புரோக்கர்கள் நடுத்தரகர்களை நாங்கள் நீக்க போகிறோம் என்று. ஆனால் இன்னைக்கு அதே நடுத்தரகர்கள் அந்த புரோக்கர்கள் நம் நாட்டு விவசாயிகள் பீகாரை சார்ந்த விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு பொருட்களை வாங்கி லாரியில் ஏற்றி ஹரியானா பஞ்சாபிற்கு சென்று எம்எஸ்பி விலைக்கு அதிகமான விலைக்கு விற்று வருகிறார்கள்.
ஒரு சாதாரண விவசாயியால், பீகாரை சார்ந்த ஒரு சாதாரண அப்பாவி விவசாயியால் ட்ரக்கை பிடித்து தன்னுடைய விளைந்த பொருட்களை ஹரியானா பஞ்சாபிற்கு எடுத்து சென்று விற்க முடியுமா என்கிற கேள்விதான் வருகிறது. இன்னைக்கு பீகாரை சார்ந்த விவசாயியுடைய நிலைமை 3,500 ரூபாய் கூட ஒரு மாதம் சம்பாதிக்க முடியவில்லை. இந்தியாவிலேயே ஏழையாக இருக்கும் விவசாயி எங்கே என்றால் அது பீகார் மட்டும்தான். அதை பெருமையுடன் நம் நாட்டு பிரதமர் கூறியிருக்கிறார். எப்படி பீகார் மாடலாக இருக்கிறதோ அதே மாடலை தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நான் இம்ப்ளிமெண்ட் செய்ய இருக்கிறேன் என்று. எப்படி பீகாரை நொடுக்கி வைத்தார்களோ அதே பிரகாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும், இந்தியாவில் இருக்கும் விவசாயிகளையும் நொடுக்க வைக்க இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை ஓப்பனாகவே நம் நாட்டு பிரதமர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இரண்டு தரப்பினர்களுமே தன்னுடைய பொசிஷன்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். நம் நாட்டு அரசாங்கம் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நாங்கள் நீக்க மாட்டோம், விவசாயிகள் எம்எஸ்பியை விட்டுவிடுங்கள், அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இப்போதைக்கு இந்த 3 வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வருவோம் என்று. ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை நம் நாட்டு விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். 8 ஜனவரி 2020 அன்று இன்னொரு முறையான, அதாவது 8வது ரவுண்டான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த விஷயத்தை உறுதியுடன் நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சர் கூறிவிட்டாரோ, இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற முடியாது என்று, அதற்கு பின் எதற்காக பேச்சுவார்த்தை என்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம் நாட்டு பிரதமர் அவர்தான் இதற்கான முடிவை எடுக்க வேண்டும். கடந்த 41 நாட்களாக ஒரு முறை கூட நம் நாட்டு பிரதமர் நேரடியாக நம் நாட்டு விவசாயிகளுடன் போய் கலந்து கொள்ளவில்லை. எப்போ நம் நாட்டு பிரதமர் தான் முடிவை எடுக்க வேண்டுமோ, எதற்காக தன்னுடைய அமைச்சர்களை முன்னிறுத்தி நம் நாட்டு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வருகிறார். நம் நாட்டு பிரதமருக்கு அதே டெல்லியில் அமர்ந்து கொண்டு, அதே டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுடன் போய் பேச்சுவார்த்தைக்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. இதே பிரதமர் தான் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் அன்டெமோக்ராட்டிக் வழியாக திணித்திருக்கிறார். இதே பிஜேபி அரசாங்கம், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் தான் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். 41 நாட்கள் விவசாய போராட்டம் தொடங்கி கொண்டே இருக்கிறது. 60 நபர்களுக்கும் மேலே விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். எந்த நாட்டில் ஒரு நாளைக்கும் மேலே ஒரு போராட்டம் தொடர்கிறதோ அந்த நாட்டின் டெமோக்ரஸி அழிந்து விட்டது என்று நம்பலாம். நம் நாட்டில் 41 நாட்களை தாண்டிவிட்டது. நம் நாட்டில் இன்னைக்கு கூட டெமோக்ரஸி இருக்கிறதா என்ற கேள்விதான் இன்னைக்கு வருகிறது. எதற்காக சுப்ரீம் கோர்ட், எதற்காக பாராளுமன்றம், எதற்காக நம் நாட்டில் பிரதமர் இருக்கிறார், எதற்காக நம் நாட்டில் ஜனாதிபதி இருக்கிறார், எதற்காக நம் நாட்டு மக்களுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கிறது? நம் நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த இந்த சட்டத்தையே எப்போ அந்த மக்கள் எதிர்க்கிறார்களோ, எதற்காக ஒரு அரசாங்கம் அந்த சட்டத்தை திணிக்க பார்க்கிறது? இதே பேச்சுவார்த்தையின் போது பியூஷ் கோயல் போன்ற அமைச்சர் எப்படி ரவுடி போன்று நடந்திருக்கிறார் என்ற அந்த காட்சிகளும் வெளிவந்திருக்கிறது. ராகேஷ் டிக்கட், அதாவது விவசாய யூனியனுடைய ஒரு தலைவரிடம் எப்படி பியூஷ் கோயல் வாக்குவாதம் செய்திருக்கிறார் என்று அந்த காட்சியும் கொஞ்சம் பார்த்து உன்னை போன்ற 40-க்கும் மேற்பட்ட யூனியன்களுடைய ஜாதகம் என் கையில் இருக்கிறது, என் வாயை கிளறாதே, நான் பேச தொடங்கிவிட்டால் நீங்க தாங்க மாட்டீர்கள். ஒரு யூனியன் மினிஸ்டர் கூறும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அரசாங்கத்தின் வாயிலாக வரும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கருதப்படும். அப்படி இந்த நபர்கள் மீது தவறு இருந்தால் எதற்காக நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள், அவர்களை எதற்காக மிரட்டி பார்க்கிறீர்கள்? அப்படி அவர்கள் மீது ஏதோ ஒரு தவறுகள் இருந்தால் மக்கள் மீது கொண்டு வரும் காரியம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, அந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அரசாங்கம் வெளித்து கொள்ள வேண்டும், இந்த 3 வேளாண் சட்டங்களை உடனடியாக ரத்து செய்து நம் நாட்டு விவசாயிகளுடன் கலந்து இன்னொரு முறை அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நஷ்டங்கள் ஏற்பட்டு வருகிறது, உங்களுக்கு என்ன மாற்றம் தேவை என்ற அனைத்து விஷயங்களையுமே கேட்டு ஒரு விவசாயிக்கான அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். கார்ப்பரேட்டுக்கான அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த சட்டம் கார்ப்பரேட்டுக்கான சட்டம் மட்டும்தான், இந்த சட்டம் விவசாயிகளுக்கான சட்டம் அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.